சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னோட டே vlog. சோ இன்னைக்கு வந்து ஒரு டே vlog ட்ரை பண்ண போறேன். அப்படின்னா ஃபுல் நாளுமே கேமராவோட சுற்றுற பிளான் தான். முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குமென்னு நினைக்கிறேன். பட் தெரியா எப்படி போக போறேன்னு. பட் பாப் எந்த ஒரு நாளில் எனக்கே திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸாக தான் நான் இந்த வீடியோவை பார்க்க போறேன். ஐ திங்க் ரெடி போ. யூ கைஸ் வில் என்ஜாய் டு. ஸோ இன்னொரு 6 மாதத்துக்கு எல்லாம் இவங்களோட காலம் தான். சும்மா பச்சை 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 எல்லாரும் வளர்ந்து தொடங்கிடும். ஸோ இன்றைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அவிச்சு அதை தாளிச்சு எடுக்கிறதான். இந்த வித்தியாசமான ரெசிபி ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சதான் சும்மா தேங்காய் தூவியும் சாப்பிடலாம். பட் மேபி இதை வந்து மறந்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா தான். இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஏன் அவிக்கிறேன்டா, லாஸ்ட் டைம் இதை சும்மா அடுப்பில் வச்சு அவிச்சு எனக்கு 2 மணித்தேலம் பொறிச்சு இதை அவிச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ சும்மா கேஸை வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்ட்டு நான் இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிக்க போகிறேன். அண்ட் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அவிக்கிற டைமில் நாங்கள் டக்குனு போயிட்டு எங்களை கீழே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு வருவோம். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி. இப்போ இதை தாளிக்கிறதான். உண்மையை சொல்லப்போனால் நான் நினச்சதை விட கொஞ்சம் ஓவர் குக் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, இட் வில் ஸ்டில் டேஸ்ட் நைஸ். ஸோ குயிக்காக நான் எப்படி இதை தாளிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கிறேன், அதோட கொஞ்சம் கடுகு, வெங்காயம், க்ரீன் சில்லிஸ், கரி லீவ்ஸ் இது நாலும் போட்டுட்டு அதை நல்லா தாளிச்சுட்டு தென் நீங்கள் அதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் தேங்காய், திருவின தேங்காய் போட்டு தென் நீங்கள் இந்த அவிச்சு வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படியே போட்டு போட்டு பரட்டி எடுத்தால் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓ, மறக்காமல் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா உப்பு வந்து நம்ம அவிக்கக்குள்ள போட்டேன், பட் ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த உப்பு போதாண்டா நீங்கள் இந்த தாளிக்கக்குள்ளேயும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளிடும். நான் வாங்கியிருந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டுமே அவிச்சதுக்கு பிறகு அப்படியே ரெண்டும் வேறு வேறு கலரில் இருக்கே. ஸோ அதை கலர் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு வேறு வேறே அதை வந்து இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். சச் எ பியூட்டிஃபுல் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோருக்கு போக போகிறோம். அங்கே ஒரு ஸ்பெஷல் ஏதோ அனிவர்சரி ஆஃபர் ஏதோ போய்கொண்டிருக்கோம். அதே இதுக்கண்டா எனக்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுக்கணுமெண்டு இப்போ நான் மிச்ச நாளாக சொல்லியிருக்கிறேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் பிஸின்னு அப்படியே கூட்டு போகாமல் இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஆஃபர் கடைசி நாள்ந்தபடியால் அங்கே போயிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கிட்டு வர பிளான் தான். ஐ மீன் வாங்கிட்டு வர பிளான் தான். ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தா டிவாலிக்கு ஃபுல்லாக டெக்கரேட் எல்லாம் பண்ணி இந்த டிவாலி ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே நேராக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கக்குள்ள அப்படியே வாயெல்லாம் ஊறி இந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைமில் சாப்பிட்டா எப்படியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் என்னோட மைண்டெல்லாம் வேலை செய்ய போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்த ஒரு ஐடியா தான் என்னோடய டிவாலிக்கு நாங்களும் சேனலில் ஒரு டிவாலி ஸ்வீட் போடுவோம் அப்படின்ட்டு தான். டிவாலி அண்டு நான் கேசரி ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலேண்டா அதுட்ட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிஸ்க்கை திறந்து பார்க்குறதுக்கு ஐ குடன்ட் வெயிட். மேபி அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று இருக்காது, பட் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினபடியால் அதுவும் இந்த டைமில் எனக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஹார்ட் டிஸ்க். ஸோ ஃபைனலி நான் வாங்கினபடியால் ஐ ஆம் ஸோ ஹாப்பி.
ஸோ மூவிங் ஆன், இன்றைக்கு லன்ச் என்னென்னா இந்த மரக்கறி சோறு. மரக்கறி சோறு எதுக்குன்னா லாஸ்ட் மினிட்ல செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சாப்பாடு தான் இந்த மரக்கறி சோறு. ஸோ நீங்கள் வந்து திடீர்னு எங்கேயாச்சும் போயிட்டு வந்து வீட்டில் சமைக்கணும் அப்படின்டா குயிக்காக செஞ்சு கொள்ளையிலும். அண்ட் நான் இன்றைக்கி எப்படி இந்த மரக்கறி சோறு செய்கிறேன்னு காட்டுறேன். ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் நெய் எடுத்துருக்கிறேன், ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி. அதில் வந்து ஒரு 4-5 ஏலக்காய், 3 கராம்பு அண்ட் ஒரு 4-5 க்ரீன் சில்லிஸ் அது முழுசு முழுசாக அப்படியே நெட்டியை கட்டிட்டு உங்களுக்கு போட்டேலும். அதோட கொஞ்சம் வெங்காயம். நான் இதெல்லாம் செய்ய தொடங்கும் போதுலேயே அரிசியை கழுவி ரைஸ் குக்கரில் போட்டுட்டேன். ஸோ இங்கே இந்த மசாலாலாம் ரெடி ஆகக்குள்ள அங்கே வந்து ரைஸும் டைமுக்கு ரெடி ஆகிடும். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிக்கொண்டு வரக்குள்ள இதில் வந்து நான் இடித்து வச்சிருக்கிற இந்த வெள்ளை வெங்காயம் ஜிஞ்சர் அது இடித்து வச்ச ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கிறேன். ஸோ இதையும் நல்லா தாளிச்சுட்டு இதில் கலர் கொஞ்சம் மாறிக்கொண்டு வரக்குள்ள நான் இதில் வந்து சினமன் பவுடர் எடுத்துருக்கிறேன். சினமன் நீங்கள் வந்து அந்த ஹோலாவும் எடுத்துக்கொள்ளையிலும், பட் அதை விட இந்த பவுடர் போடக்குள்ள நல்ல ஒரு வாசம் உங்களுக்கு இந்த மரக்கறி சோறில் வரும். பட் இதில் மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னா நிறைய இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி எடுத்துக்கொண்டால் போதும். ஸோ இந்த வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் கலர்லாம் மாறிக்கொண்டு வரக்குள்ள நான் வச்சிருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இப்போ சேர்க்க போகிறேன். இன்றைக்கி எடுத்துக்கொண்ட மரக்கறியில் என்னென்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட். ஸோ எல்லாமே வந்து ஹார்ட் வெஜிடபிள்ஸ் தான். உங்களுக்கு வந்து சோறில் நீங்கள் அதை சேர்த்தாலும் அப்படியே முழுசு முழுசாக எல்லாமே இருக்கும். சில பேர் வந்து இதில் நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் போடலும், வீட்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போடுங்கன்னு சொன்னதுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் உண்மையாக சொல்லப்போனால் இந்த சோறுக்கு செட் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஹார்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா இருக்கும் சோத்தில். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் நான் எடுத்திருக்கிறேன். வெஜிடபிள் ஸ்டாக் சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு ஒன்றும் இந்த கருகு ஒன்றும் ஆகாது. லைட்டாக அது வந்து ஒரு அரைவைகள் மாதிரி வரும். அந்த டைமில் நாங்கள் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு எடுத்திருக்கிற ஸ்பைசஸ் இந்த வெஜிடபிள் ரைஸுக்கு வந்து என்னென்னா 1 டீஸ்பூன் அளவு கொரியண்டர் பவுடர், அதோட 1/2 டீஸ்பூன் டர்மரிக் எடுத்தேன் பட் அது போதாது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர். எவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா இதை ஸ்டே பண்ணி விட்டுடுவோம். ஸோ நாங்கள் சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் பச்சை வாசம் போனதுக்கு போகிறோம். இதில் நான் 1 கப் அளவு பால் எடுத்துருக்கிறேன். இன்னும் இதில் பால் சேர்ப்போம் நாங்கள் போகிறக்கு, பட் இப்போதைக்கு 1 கப் எடுத்து இதில் மசாலா எல்லாம் அந்த வெஜிடபிள்ஸில் சேர்கிறதுக்கு இதை கொஞ்சம் ஸ்டே பண்ணி விட்டுட்டு தான். அண்ட் தென் மறக்காமல் கொஞ்சம் க்யூமின் பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து 1/4 டீஸ்பூன் மாதிரி க்யூமின் பவுடர் எடுத்துருக்கிறேன். க்யூமின் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே ஸ்பைசஸோடு சேர்க்கணும், நான் மறந்தபடியால் தான் இப்போ எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இதில் இன்னும் 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு இந்த மரக்கறி வேகிறதுக்காக இதை மூடி நாங்கள் வேக வைக்க போகிறோம். அண்ட் நீங்கள் இதில் உப்பும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு வேணுமெண்டா நீங்கள் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்ளும். ஏன்னா சிக்கன் ஸ்டாக்கில் வந்து உப்பு ஆல்ரெடி இருக்கும், பட் இருந்தாலும் எங்களுக்கு சோறோடெல்லாம் சேரக்குள்ள இன்னும் அதில் கொஞ்சம் உப்பு பட்டால் நல்லா இருக்கும். ஸோ அதை பார்த்து பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் சமைச்சு வச்சிருக்கிற சோரை போட்டு இதில் அப்படியே பிரட்டி எடுத்தால் உங்களோட ஈஸியான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. சோறு வந்து அந்த ஒன்றோடு ஒன்று சேராமல் கொஞ்சம் முதிர்ந்து இருக்கிறதுக்காகவும் அதை வாசத்தை கூட்டுறதுக்காகவும் நான் கொஞ்சம் நெய் எடுத்திருக்கிறேன். பட்டர் கூட ஓகே தான். இதில் சாப்பிட்றதுக்கு முதல்ல கடைசியாக கொஞ்சம் பொறிச்சு வெங்காயம் போடையிலும், அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக ஸ்ப்ரிங் ஆனியன் போடையிலும், ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் விருப்ப முடியலை, நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கிறேன். இந்த மரக்கறி சோறு வந்து உங்களுக்கு சும்மா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த இறைச்சி, மீன், கோழி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேணும் கட்டாயம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் மீன் பொறிக்க போகிறேன். டவுட்டே வேணாம், இது சால மீன் தான், வீட்டில் வந்து வேறொரு மீன் விரிக்கலை. ஸோ இதை கொஞ்சம் பெரட்டி பொறிக்க போகிறேன். பட் ரெண்டு டே காம்பினேஷனும் அப்படி சும்மா சொல்லையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. ஸோ லஞ்ச் முடித்ததுக்கு அப்புறம் நான் வந்து வாங்கின கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் நெட்டியெல்லாம் உடச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். என்னடா சுற்றி சுற்றி மரக்கறியும் இந்த கிச்சனையுமே காட்டி கொண்டிருக்கிறேன்டா, நான் என்ன இல்லாட்டியும் எனக்கு சாப்பாடு 3 நேரம் செய்கிறதுக்கு நான் அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுடுவேன். பிகாஸ்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஐ லவ் ஈட்டிங் அண்ட் ஐ லவ் குக்கிங். ஸோ அதனால் அதில் எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் இல்லை. ஸோ ஐம் ஸோ சாரி. அதுக்கப்புறம் நான் செய்ய போகிறது என்னென்னா, இந்த கீரை கொஞ்சம் இருக்கு நாளைக்கு வந்து அதை வந்து அவியல் செய்ய நினச்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து அப்படியே வச்சா மேபி அது வந்து என்ன சொல்கிறது, தண்ணியெல்லாம் விட்டு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் அந்த அவியலையும் செஞ்சு வச்சுட்டேன்னா நாளைக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், காலையில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதால. ஸோ இது முடிச்சுட்டு தான் தென் நான் கொஞ்சம் வெளில போயிட்டு ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். டீ டைமுக்கு வந்து நான் ஸ்ரீலங்காட் இந்த சாம்போஷ பேக்கெட் ஒன்று இருக்கு. ஸோ அதை செய்யாமல் நினச்சிருக்கிறேன். சாம்போஷ பேக்கெட் எங்கேலேண்டா, மம்மிக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி வந்து எங்களுக்கு நிறைய சாம்போஷ பேக்கெட் ஸ்ரீலங்காலேருந்து வரக்குள்ள கொண்டு வந்தது. ஸோ அதில் ஒரு கடைசி பேக்கெட் இருக்குது, அதை வச்சு இன்றைக்கி சாம்போஷ செஞ்சு இந்த டீ டைமை முடிக்கிற பிளான் தான். ஸோ டீ டைம் எல்லாம் நல்லபடியாக அந்த சாம்போஷெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு வயரெல்லாம் ஃபுல்லாகிட்டு இப்போ நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன்னா, என்னோட ஒர்க் பிளேஸுக்கு இன்றைக்கி நாங்கள் ஒரு அவுட்டோர் யோகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்னீக் பீக் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸிங் மெடிடேட்டிங் டேயாக தான் இருக்க போகுது. அண்ட் அங்கே போயிட்டு திரும்பி வந்து வீட்டில் இன்றைக்கி டின்னர் என்ன செய்கிறேன்னு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ஒரு டே வ்ளாகுன்னு சொல்லாமல் சாப்பாட்டு வ்ளாகுன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் காட்டி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இன் ஃப்யூச்சர் இன்ஷால்லா நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாச்சும் செஞ்சேன்டா அதையும் ஆட் பண்ணுறேன். பட் என்னோட ஒரு காமன் டே வந்து இப்படி தான் இருக்கும், சாப்பாடு 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 வந்து. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி டின்னர் என்னென்னா ஆலு பரோட்டா செஞ்சுருக்கிறேன். ஆலு பரோட்டா ரெசிபி நான் போடலை, ஏன்னா தனி ஒரு ஆட்டா ரெசிபிஸ் உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் அந்த வீடியோ இன்கேஸ் அப்லோட் ஆயிருச்சுன்னா அதில் லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இனி அப்படியே அல்ல படுக்கத்தான். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.